ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ ரவுண்டு ஒன்னுக்கு வந்து இன்னையோட சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்டு கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் அன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம்னா என்ன? இந்த ரிப்போர்ட்டிங் டைமில் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் அவங்க கேட்பாங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறது தான் அவங்க ரிப்போர்ட்டிங் டைம்ன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ 27ஆம் தேதி நான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் என்றைக்கு போய் சேரணும் அப்படின்னா, நீங்கள் 27ஆம் தேதி பக்கத்துலேயே உங்கள் காலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அன்றைக்கே கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். அல்லது 28, 29, 30, 31 இந்த 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ரிப்போர்ட் பண்ணும்போது என்னென்ன சார் கொண்டு போகணும்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணீங்களோ, இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி, உங்களுடைய 10th, 12th, TC. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன ஆன்லைன் இது அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ப்ளஸ் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 அரௌண்ட் 10,000 தான் வரும். கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடச்சிருந்தா, ஸோ அந்த ஃபீஸையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அன்றைக்கே பே பண்ணிட்டு பண்ணிதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பே பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி, இதோட ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. நிறையா காலேஜஸில் கேட்பாங்க 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதோட மஞ்சள் காமல் இந்த ஹெப்படைட்டிஸ் காண தடுப்பூசி போட்டதுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து நிறையா காலேஜஸில் கேட்கல, நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், கொடுத்துருங்க. சில காலேஜஸில் அங்கேயே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தடுப்பூசி போடுறாங்க, போட்டுட்டு சர்டிஃபிகேட்டை அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவைலபிலிட்டி வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த தடுப்பூசி இல்லை போட்டதுக்கான சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் ஒரிலாம் பண்ண வேணாம். ஸோ அந்த காலேஜஸே அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஓகே. இதெல்லாம் பண்ணலாம். ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜை பிடிச்சிருந்தா ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அரௌண்டு 80,000 கிட்டே அவங்க கேட்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ரிப்போர்ட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டில் காலேஜ் மாற்ற முடியலன்னா அவங்க அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிப்போர்ட்டிங் டைம்ன்றது 31/12 ஃபஸ்ட் ரவுண்டுக்கு, செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 7/1/2022. இதை மிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய இது வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் டைம்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ.